அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளதாக போலி ஆவணத்தை சமர்ப்பித்த V3 ஆன்லைன் டிவி நிறுவனத்தின் உரிமையாளரும் மை V3 ஆட்ஸ் நிறுவனத்திற்குமான தொடர்புடையவருமான விஜயராகவன் என்ற குருஜியை கோவை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். ஆன்லைன் மோசடியின் குருஜி சிக்கியது எப்படி என்பது குறித்து விரிவாக காண்போம். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விஜயராகவன். இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் V3 ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை தொடங்கி பின்னர் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் அந்த நிறுவனத்தை விரிவுபடுத்தினார். செல்போனில் தங்கள் நிறுவனம் சார்பில் போடப்படும் 6 வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் மாதந்தோறும் 30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியதோடு தங்கள் திட்டத்தில் சேர முதலீடோ கல்வி தகுதியோ தேவையில்லை என விளம்பரப்படுத்தினார். இது மட்டுமின்றி மாதந்தோறும் பரிசுகள், இலவச ரீசார்ஜ் என பல்வேறு சலுகைகளை அள்ளி வீசினார். இதனை நம்பி உறுப்பினர் தொகையாக 600 ரூபாய் செலுத்தி அந்த திட்டத்தில் சேர்ந்தனர். அவர்கள் தினந்தோறும் செல்போன் மூலம் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வந்த நிலையில் திடீரென அந்த நிறுவனம் மூடப்பட்டது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இவரது நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த சக்தி ஆனந்தன் என்பவர் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறி மை V3 ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இந்த நிறுவனத்திற்கான பணிகளையும் விஜயராகவன் செய்து கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பிரதிபலனாக அவரிடமிருந்து மூலிகை பொருட்கள், சித்த மருத்துவ மாத்திரைகளையும் மை V3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கு சக்தி ஆனந்தன் வாங்கி வந்துள்ளார். இதனிடையே கடந்த மாதம் மை V3 ஆட்ஸ் நிர்வாக இயக்குனர் சக்தி ஆனந்தன் மீது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி செய்வதாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் விஜயராகவன் தான் எனவும், இதுகுறித்து அவரிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து விஜயராகவனை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர். அதில் சித்த மருத்துவம், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை தயாரிப்பது தொடர்பாக அவரிடம் போலீசார் கேள்வி எழுப்பினர். அப்போது தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இயற்கை மருத்துவம் தொடர்பாக முனைவர் பட்டம் படித்திருப்பதாக கூறி அதற்கான சான்றிதழ்களை கொடுத்திருந்தார். சான்றிதழ்கள் குறித்து சந்தேகம் அடைந்த போலீசார் அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்தினர். இதில் விஜயராகவன் அளித்த சான்றிதழ்கள் போலியானவை என தெரிய வந்தது. இதனையடுத்து மதுரையில் விஜயராகவனை கோவை மாநகர போலீசார் கைது செய்தனர். அப்போது விஜயராகவன் தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து அவரை அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு போலீசார் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் விஜயராகவனின் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தனர். இதனையடுத்து விஜயராகவனை மதுரையிலிருந்து கோவைக்கு அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து விஜயராகவன் மீது மோசடி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயராகவன் 80-க்கும் மேற்பட்ட இயற்கை மூலிகை பொருட்கள் மற்றும் மாத்திரைகள் தயாரித்து வரும் நிலையில் மருத்துவத்துறை மூலம் அவற்றின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். நெஞ்சுவலி நாடகம் பயன் தராத நிலையில் தனக்கு சர்க்கரை நோய் உள்ளது என விஜயராகவன் காவல்துறையிடம் கூறியதால் அவரை போலீஸ் பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். பின்னர் அவரிடம் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். உழைப்பு இல்லாமல் குறுகிய காலத்தில் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி மக்களை ஏமாற்றும் மோசடி பேர்வழிகள் வெவ்வேறு வழிகளில் மீண்டும் மீண்டும் மோசடி செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.